நன்றி, உங்கள் பார்வையை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ஜெயரஞ்சன். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. இது வந்து என்ன அளவுக்கு பைண்டிங் இருக்குன்ற அடிப்படையான கேள்வி கேட்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு எப்படி இதில் வந்து அதிகாரம் இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அதிகாரம், மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுக்கறதுக்கு. ஆனால் என்ஃபோர்சபிலிட்டி இருக்கும்னா இல்லை. ஜெயரஞ்சன் சொன்னதில் நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். சரி, இந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிளே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராமிசஸ்க்கு இப்படி ஒரு ஃபண்டிங் பண்ணுவேன்னா, இல்லை இல்லை இந்த ப்ராமிஸை நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இப்போது இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி தேர்தல் அதிகார ஆணையத்துக்கு கிடையாது. அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குற வாக்குறுதியை அவங்க கண்டிப்பாக வந்து செய்துதான் ஆகணுமான்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் சட்டம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சாதகமாக தான் இருக்குது. நான் என்ன வேணால் வாய்க்கு வந்ததை சொல்லலாம், ஆனால் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா 67லேருந்தே பார்த்துருக்கோம், 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம்ன்றதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இலவச அரிசி வரைக்கும் வந்துருச்சு. இல்லை வந்துருச்சு, பட் ஆனால் நான் சொல்கிறேன், அப்போ கொடுத்த ப்ராமிஸ் கீப் அப் பண்ணலை. அந்த எலெக்ஷனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் கீப் அப் பண்ணலை. 2006லையும் வந்து கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, என்னால் 2 ஏக்கர் நிலம் கொடுக்க முடியாது, கையகல நிலமாவது கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மக்கள் அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் திருப்பி ஓட்டு போடுறாங்க. 2009ல் வந்து இதுக்கு தான் திமுகவுக்கும் ஓட்டு போடுறாங்க. ஸோ மக்கள் இந்த இந்த விலையில்லா திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா அது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுடைய பிரைமர்லி வருது, அதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லது இப்ப அப்படியான ஒரு விஷயத்தை முழுமையா நீங்க வந்து அரசியல் கட்சிகளுக்கான அதிகார அந்த ஒரு உரிமையை பறிக்க முடியாது, பறிக்கிற மாதிரி இல்ல? இது எப்படி பாக்குறேன்னா, இப்ப நீங்க 2011ல் ஜெயலலிதா அவர்கள் திமுக கூட ஜாஸ்தியா சொன்னாங்க இந்த மாதிரி நான் இதெல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம். ஸோ அப்போ ஒரு போட்டா போட்டியாக வருகிறது. நிதிநிலையை பற்றி ஒரு புரியுதல் புரிதல் அவங்களுக்கு தான கமிட்மெண்ட் இருக்குல்ல, அக்கௌண்டபிலிட்டி இருக்கே இல்லையே, அக்கௌண்டபிலிட்டி இல்லையே. அவங்க 2011ல் கொடுக்கப்பட்ட ப்ராமிசஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றப்படவில்லை, இருந்தாலும் 2016ல் அவங்க வின் பண்ணுறாங்க. அப்போது அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த பயன்லாஜ் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கான பதில சொல்ல வேண்டியது. இன்றைக்கி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க, 2 ஏக்கர் நிலம் அன்னைக்கு கொடுத்தாங்களான்னா ஒரு பப்ளிக் டொமைனில் வந்த பிறகு அது அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அந்த கட்சிக்கு தானே இருக்குது. அந்த கட்சிக்கு இருக்குது சார், பட் ஆனால் அதனால் வந்து இப்போ நான் கொடுக்கலை, அதனால அடுத்த ப்ராமிஸை நான் கொடுக்கும்போது மக்கள் அதை திருப்பி நம்பி ஏமாறுகிறார்கள் தான். அதனால் இது வந்து ஒரு பப்ளிக் டிபேட்டாக ஆக்கப்பட வேண்டும். ஜெயரஞ்சன் சொன்னதிலே நான் இன்னொன்று ஒத்துக்கொள்ளாத விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது இது வந்து இந்த கொடுத்த எக்ஸாம்பிளில் ஒரு டிரான்ஸ்பரன்சி வருது. இப்போ வந்து நான் வந்து லோக்சபா எலெக்ஷனுக்காக கொடுக்கும்போது நான் வந்து 41% டெவல்யூஷன் ஃபண்டுக்கு போல 25% கொடுப்பேன் அப்படின்னா, தென் ஒரு மக்கள் மத்தியிலேயே ஒரு எதிர்கட்சிகள் ஒரு மாநில கட்சிகள் வந்து அதை பற்றி ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட்டை ஆக்க முடியும் அந்த மாதிரி ஆக்கும்போது. ஆனால் இதில் இன்னொரு ஒரு பெரிய சிக்கல் வருது. இப்போ ஒரு திமுகவோ அதிமுகவோ ஒரு தமிழ்நாட்டுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன், திமுக அதிமுகவோ ஒரு மாநில கட்சி, இது வந்து ஒரு தேசிய கட்சி கிடையாது. இப்போ ஒரு மாநில கட்சி தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் தேசிய எலெக்ஷன் நேஷனல் எலெக்ஷனுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பொறுப்பு இருக்கும்? வந்தாங்க அதில் வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பார்வை இருக்கும், கம்யூனிஸ்டுக்கு ஒரு பார்வை இருக்கும், திமுகவுக்கு ஒரு பார்வை இருக்கும், சரத்பவாருக்கு வேறு ஒரு பார்வை இருக்கும். அவங்க 4 பேர் வேறு விதமான ப்ராமிசஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கூட்டாக எடுத்து அந்த ப்ராமிசஸ்லாம் கீப் அப் பண்ண வருமா? ஸோ இது வந்து சட்ட சிக்கல், மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்கும். இது ஒரு கைடன்ஸாக வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அண்ட் ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் சொல்லும்போது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் திருப்பி திமுகவை நான் எடுப்பேன், பிகாஸ் தமிழ்நாட்டில் இதை பேசுறதுனால வந்து நம்ம சரவணனுக்கும் ஒரு இது பாயிண்ட் பேச கொடுப்போம். இந்த நகை கடல் இது கொடுக்கப்படும், தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு மேனிஃபெஸ்டோவில் இந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் பிற்பாடு செயல்முறைப்படுத்தப்படும் போது இல்லை இந்தந்த குவாலிஃபிகேஷன் இப்படிலாம் இருந்தால் தான் கொடுக்கப்படும். ப்ளஸ் முதலமைச்சர் அவர்களே வந்து அசம்பிளியில் என்ன சொன்னார், நாங்கள் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு இதை போய் செய்தவர்களுக்காக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க.
சோ இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அடிப்படை கேள்வியே எங்க வருதுன்னா சார், நீங்க சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா, அல்லது சொன்னபடி செய்யாம வேற ஒரு விஷயத்தை செய்யறாங்க, அல்லது இஃப் அண்ட் பட்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் கேட்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா அப்படின்றதும் இல்ல. சிஏஜிக்கு கூட ஒரு ஆண்டின் முடிவில் தான் சொல்ல முடியும். இந்த இப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய மீன்ஸ் அண்ட் வேஸ் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இதில் இதெல்லாம் சொல்லுங்கன்றாங்க. இதை கேட்பதற்கான அதிகாரம் வருதாங்கிறது அடிப்படை கேள்வியே திரு ஜெயரஞ்சன் முன்வைக்கிறார். கண்டிப்பாக சரி, அந்த அதிகாரம் இப்பொழுதுக்கு இல்லை, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு வர முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஸோ இது ஸ்டில் ஒரு கைட்லைனாக தான் இருக்கும். என்ன ஒன்று, இதை வந்து ஒரு பப்ளிக் டிபேட்டுன்னு வரும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும், அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எடுத்துட்டு வைப்பாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு போல் ப்ராமிசஸ் மீட் பண்ண முடியாதுன்னு இருக்கும்போது அவர்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம். அதை தாண்டி இதுல இருந்து வேற எதுவும் வராதுன்னு தான் நான் சரவணன். வாக்குகளை கவர்வதற்கு என்ன வேணாலும் சொல்லலாம்னு கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, வந்த பிறகு வேறு வேறு விஷயங்களை மாற்றாங்க. அதுக்கு ஒரு ஒரு குறைந்தபட்சமான ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கு அல்லது டிபேட்டா இது வரும் அப்படிங்கிறாரு. இல்லை, அதற்கு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பது முக்கியமான கேள்வி. அண்ணன் ஜெயரஞ்சனும் அதே கேள்வியை தான் வந்து எழுப்பினார். உச்சநீதிமன்றம் வந்து இந்த பிரச்சனையில் 2013 தீர்ப்பு சொல்லிடுச்சு, இதற்கு வந்து தனியாக ஒரு சட்டம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. அதே போல் 2013 இப்படி ஒருத்தர் நீங்கள் வந்து இதற்கு என்ன நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சிகளை எடுங்கன்னு சொல்லி 2013 சொல்லுது உச்சநீதிமன்றம். ஆனால் நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் வந்து ஜூன் மாதம் இலவசங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டவுடனே திடீர்னு விழிச்சுக்குது, விழித்து கொண்டு இப்படிப்பட்டு நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் வந்து இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க ஒரு மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கான நிதி ஆதாரத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதத்தில் முதல் பக்கத்திலே அவங்க சுட்டி காட்டுறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட அந்த டைரக்ஷனை சுட்டி காட்டுறாங்க. ரெண்டு வருஷத்து டைரக்ஷன் சுப்ரமணியம் பாலாஜி கேஸோட டைரக்ஷன் எந்த வருஷம் எந்த வருஷத்துல தீர்ப்பு கொடுத்தாங்க 2013. சோ 2013 கொடுத்த தீர்ப்புக்கு அதுக்கப்புறம் வீழ்த்து கொள்கிறதா தேர்தல் ஆணையம் இப்பொழுதுதான் வந்து அதுதான் சொல்றேன் இப்பொழுதுதான் வீழ்த்து கொண்டிருக்கிறதா இல்ல இது வரைக்கும் யாருமே இல்ல அதுதான் சொல்றேன். ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன் அப்படின்னா இப்பதான் இலவசங்களை எல்லாம் சொல்றாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஜெயிச்சிருக்காங்க. அதே போல குஜராத்ல நடந்து விடுமோ என்ற பயத்தின் வாக்குறுதியை பாஜக கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? பாஜக ஏன் சிக்கல் இருக்குன்னா பாஜக ஒண்ணுமே செய்யல. எப்படி ஒன்றிய அரசு இந்தியாவுக்காக ஒண்ணுமே செய்யலையோ பொருளாதாரத்துக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது வேறொரு விவாதம். என்னுடைய கருத்து இது வந்து குஜராத் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு திடீர்னு இவ்வளவு நாள் வந்து எப்படி ஞானோதயம் வரவே இல்லையா பிரதமருக்கு திடீர்னு வந்து